Hello friends, welcome back to my channel Quick Learning NMMS exam MAT Classes. First 3 episode oda link keela description la irukku, check panikonga. Episode 4 in the video la paakaporam, vaanga video ku la polam. Adukku munadi nama channel ipo first time paakringa appadina subscribe panikonga, marakama pakkala ulla bell icon click panni all na select panikonga. Appo dhaan nama podakudi adutha adutha latest updates ungaloda notification la varum. Last ana community post la keta question ku answer pandren. Good, bad, roof ku enna appdinu solli ketirundhen. Episode 3 la irundhu indha question ketirundhen andha type la irundhu. Good opposite வந்து bad. அப்போ roof ஓட opposite என்ன அப்படிங்கறத தான் வந்து இந்த question ஓட concept. Roof அப்படிங்கிறது நம்ம வீட்ல மேல அந்த ceiling இருக்கு இல்லையா, அது மேல உள்ளது, அதுக்கு பேர் தான் roof அப்படிங்கிறது. சோ அதுக்கு ஆப்போசிட்டா மேல உள்ளது அப்படினா கீழ உள்ளது என்ன அப்படிங்கறத answer. கீழ உள்ளது வந்து தர, floor. சோ ஆப்ஷன் 2 தான் வந்து இதுக்கு கரெக்ட்டான answer. நிறைய பேர் வந்து இதுக்கு answer கரெக்ட்டா பண்ணியிருந்தீங்க, இதே மாதிரி follow பண்ணிட்டே வாங்க. வெரி குட். சோ இப்போ வாங்க எபிசோட் 4 க்கு போலாம். இப்போ இந்த எபிசோடில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடிங் வேர்ட்ஸ் ஆர் நம்பர்ஸ். அதாவது இதுக்கு எப்படி அப்படின்னா, ஏதோ ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி அவங்க ஒரு லெட்டர்ஸ் ஆர் ஏதோ ஒரு நம்பர்ஸுக்கு வந்து ஒரு கோட் நம்பர்ஸ் இல்லாட்டி கோட் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணி அவங்க க்வெஸ்சனில் கேட்டிருக்கிற வேர்டுக்கு என்ன கோடு வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இன் அ சர்டைன் கோட் ரெக்டாங்கிள் இஸ் கோடஸ் SDDSBM HKF அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் இஸ் கோடடஸ் TPVZSD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ட்ரையாங்கிளுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு கோட் லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, ரெக்டாங்கிளுக்கு இந்த மாதிரி ஒரு கோட்வேர்ட் சொல்லியிருக்காங்க, ஸ்கொயருக்கு இந்த மாதிரி கோட்வேர்ட் சொல்லியிருக்காங்க, இப்போ ட்ரையாங்கிளுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்கோ அதுக்கு நேருக்கு நேராக எழுதிக்கங்க. ரெக்டாங்கிள் அப்படிங்கிறதோட கோடு அதுக்கு நேராக எழுதிக்கோங்க. ஸ்கொயர் அப்படிங்கிறதோட கோட்வேர்ட்ஸ் வந்து அதுக்கு நேராக எழுதிக்கோங்க. இப்போ ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத நம்ம க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் லெட்டர் என்ன? டி. டி வந்து இந்த ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ரெண்டுத்தில் எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். ரெக்டாங்கிளில் ஃபோர்த்து லெட்டர் டி இருக்குது. ஸோ அதுக்கு நேராக உள்ள வேர்டு என்ன, சாரி லெட்டர் என்னன்னு பாருங்கள். அதுக்கு நேராக உள்ளது எஸ்ஸு. ஸோ டீக்கு வந்து எஸ் வரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து எஸ்ஸு, ஆன்சர் வந்து ஃபஸ்ட் லெட்டர் எஸ் வரணும். அந்த மாதிரி வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்த லெட்டர் பார்க்கலாம். அடுத்த லெட்டர் ஆர். ஆர் வந்து இங்கே எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். ரெக்டாங்கிளில் ஃபஸ்ட்டு லெட்டர் ஆர் இருக்குது, அதுக்கு கோடாக கொடுத்துருக்கிற லெட்டர் வந்து அதுவும் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் லெட்டரும் எஸ் வரணும். செகண்ட் லெட்டர் எஸ்னால் ஆப்ஷன் 3 இருக்குது, அது கரெக்டாக நம்ம செக் பண்ணலாம். அடுத்து தேர்ட் பார்த்திங்கன்னா ஐ இருக்குது. தேர்ட் லெட்டர் ஐக்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் ஸ்கொயர் அப்படிங்கிற ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு ஐங்கிற லெட்டர் வந்து இல்லை. ஸோ அந்த தேர்ட் லெட்டரை விட்டுருங்க. அடுத்து உள்ளதெல்லாம் பாருங்கள். ANGLE அப்படியே அந்த ரெக்டாங்கிளில் பாருங்கள், லாஸ்டில் அந்த 5 லெட்டர்ஸ் ANGLE அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கு நேராக கீழே உள்ள அந்த கோடில் வந்து லாஸ்ட்டு 5 லெட்டர்ஸ் என்னன்னு பாருங்கள், BMHKF அப்படின்னு இருக்குது. இந்த ஆப்ஷனில் அது இங்கே இருக்குது, BMHKF அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு எஸ் கண்டுபிடிச்சோம், லாஸ்டில் ஆங்கிள் அப்படிங்கிறதுல இதில் தான் சேமாக இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் கோட்ஸ் வச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது கோட் வேர்ட்ஸ், இதே மாதிரி நம்பர்ஸ் வச்சு கூட அவங்க கேட்கலாம். இப்போ நம்ம அடுத்த டைப்பில் வேர்ட்ஸில் பார்த்ததே வந்துட்டு நம்பர்ஸில் பார்க்க போகிறோம். ரகசிய குறியீட்டு முறையில் கோல்டு என்பதை 1, 2, 3, 4 எனவும், சில்வர் என்பதை 5, 6, 3, 7, 8, 9 எனில் ரோஸ் என்பதை எவ்வாறு குறிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரோஸில் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் கோல்டு வந்து 1, 2, 3, 4 அதுக்கு நேராக எழுதிக்கோங்க. சில்வர் அப்படிங்கிறதோட நம்பர்ஸையும் அதுக்கு நேராக கீழே எழுதிக்கோங்க. இப்போ நம்ம க்வெஸ்சனில் இருக்கிறது ரோஸு. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் ஆர். ஆர் வந்து எங்கே இருக்குது, சில்வரில் லாஸ்ட் லெட்டரில் இருக்குது. ஸோ ஆருக்கு நேராக 9 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அப்போ ஆரோட நம்பர் 9, ஆரோட கோட் நம்பர் 9 அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு 1, 9 இருக்கணும். செகண்டு பார்த்தீங்கன்னா ஓ. கோல்டில் செகண்ட் லெட்டர் ஓவாக இருக்குது. ஸோ அதுக்கு நேராக உள்ள நம்பர் பார்த்தீங்கன்னா 2. அப்போ செகண்ட் லெட்டரோட நம்பர் வந்து 2, 9, 2. அதுக்கப்புறம் எஸ் எஸ் எங்கே இருக்குது, சில்வரில் ஃபஸ்ட் லெட்டர் எஸ். ஸோ அதில் ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா 5. அப்போது 9, 2, 5. அதுக்கப்புறம் இ. இ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், சில்வரில் லாஸ்ட்டுக்கு முன்னாடி லெட்டர் இ. அப்போ லாஸ்ட்டுக்கு முன்னாடி நம்பர் அதோடது பார்த்தீங்கன்னா 8 வருது. ஸோ 9, 2, 5, 8 அப்படிங்கிறது தான் ரோஸ் அப்படிங்கிறதோட கோட் நம்பர். ஆப்ஷன் 1 தான் இதுக்கு ஆன்சர். ஸோ இப்போ கோட் நம்பரில் ஒன்று, கோட் வேர்ட்ஸில் ஒன்று பார்த்துட்டோம். இது பார்த்திங்கன்னா எத்தனை ஒரு வேர்டில் வந்து எத்தனை லெட்டர் இருக்கோ அதே லெட்டர்ஸ் தான் வந்துட்டு அந்த நம்பர்ஸாக அந்த லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ அதிலேயே இந்த டைப் பாருங்கள். இஃப் பட்டர்ஃப்ளை ஈக்குவல் டு 81, மேத்தமேட்டிக்ஸ் ஈக்குவல் டு 121, லாஸ்ட் ஈக்குவல் டு 16, தென் டெலிவிஷன் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க.
இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை லெட்டர் இருக்கோ அத்தனை நம்பர்ஸ் இல்லாமல் 81 அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு நம்பர் இருக்குது, 121 16 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் கொஷினை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பட்டர்ஃப்ளை அப்படின்னு இருக்குது, அதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்கள். 9 லெட்டர்ஸ் இருக்குது. இங்கே வந்து 81 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9 ஸ்கொயர்ட் தான் 81, 9 × 9 = 81. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிங்கன்னா அதில் மொத்தம் 11 லெட்டர்ஸ் இருக்குது. 11 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 11 × 11 = 121. அடுத்தது லாஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 4 லெட்டர்ஸ் இருக்குது, 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 × 4 = 16 வரும். அப்போ அதே மாதிரி தான் டெலிவிஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். டெலிவிஷன் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிங்கன்னா அதில் மொத்தம் 10 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 10 ஸ்கொயர் 10 × 10 வந்து 100 வரும். ஸோ 100 option 3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி வரும். இப்போ இதிலேயே இந்த டைப் பாருங்கள், ஹவ் ஆர் யூ என்பதை 813 எனவும், யூ அண்ட் மீ என்பதை 248 எனவும், ஆர் யூ ஹாப்பி என்பதை 835 எனவும் குறித்தால், அதிலே வந்து ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஹவ் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க, ஹாப்பி என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் எல்லாருமே காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் ஒன்று இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல, ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அதுக்கு நேராக உள்ள நம்பர் தான் அதோட கோட் நம்பர்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் போட்டுட்ருந்தோம். அதனால் நீங்கள் ஹவ் அப்படிங்கிறதுக்கு நேராக இங்கிட்ட வந்து 8 நம்பர் இருக்குது, அதனால் 8 நீங்கள் ஆன்சர்னு போடுவீங்க. இது நிறைய பேர் காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக். ஆனால் இந்த டைப்பில் வந்து நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் இதில் 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த 3 சென்டென்ஸையும் எழுதிக்கங்க, அந்த 3 சென்டென்ஸோட கோட் நம்பர்ஸையும் அதுக்கு நேராக எழுதிக்கங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸையும் செகண்ட் சென்டென்ஸையும் கம்பேர் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஹவ் ஆர் யூ அப்படின்னு இருக்குது, செகண்ட் சென்டென்ஸ் யூ அண்ட் மீ அப்படின்னு இருக்குது. இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் காமனாக எந்த வேர்டு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரெண்டு சென்டென்ஸ்லேயும் காமனாக யூ அப்படின்னு வேர்டு வந்திருக்கு. ஸோ அப்போ அதே மாதிரி இந்த நம்பர்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஹவ் ஆர் யூக்கு 813, யூ அண்ட் மீக்கு 248. 813லேயும் 248லேயும் காமனாக என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், 8 நம்பர் காமனாக இருக்குது. ஸோ அப்போ யூ அப்படிங்கிறதோட கோட் நம்பர் வந்து 8 அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து ஹவுங்கிறதுக்கு நேராக 8 இருக்குங்கிறதுக்காக 8 நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து தப்பாக போயிருக்கும், ஏன்னா யூவோட கோட் நம்பர் தான் 8. ஓகேவா? இப்போ ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறதுல யூ வந்து 8 கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஹவ் ஆர் அப்படிங்கிறத நம்ம என்னென்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து இப்போ இன்னொரு கம்பேரிஷன், ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸையும் தேர்ட் சென்டென்ஸையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஹவ் ஆர் யூ அப்படின்னு இருக்குது, இது வந்து ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு இருக்குது. ரெண்டுத்துக்கும் காமனாக ரெண்டு வேர்ட்ஸ் இருக்குது, ஆர் யூ அப்படின்னு ரெண்டு வேர்ட்ஸ் இருக்குது. அதேமாதிரி அதுக்குரிய நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா 813, 835 அப்படிங்கிறதுல 83 அப்படின்னு ரெண்டு நம்பர்ஸ் காமனாக இருக்குது. இதில் 8 அப்படிங்கிறது யூங்கிறதுக்கு 8 நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ ஆரோட நம்பர் தான் 3 அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் திருப்பி வாங்க, ஹவு ஆர் யூ அப்படிங்கிறதுல ஆரோட நம்பர் 3, யூவோட நம்பர் 8. அப்போ ஹவ்வோட நம்பர் என்ன? 83, மீதி என்ன இருக்குது? 1 தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ ஹவ்வோட நம்பர் 1 அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஹவ்வோட நம்பர் 1. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ஹாப்பி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹாப்பி வந்து தேர்ட் சென்டென்ஸில் இருக்குது. தேர்ட் சென்டென்ஸ் வந்து ஆர் யூ ஹாப்பி அப்படிங்கிறதுல ஆரோட நம்பர் நமக்கு தெரியும் 3, யூவோட நம்பர் தெரியும் 8. அப்போ 83 போக பேலன்ஸ் வந்து அந்த கோட் நம்பரில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 5 இருக்குது. அப்போ ஹாப்பிங்கிறதோட கோட் நம்பர் வந்து 5. இந்த டைப் வந்து ரொம்ப முக்கியமான டைப்பு, இதை அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, இந்த எபிசோடில் நம்ம பார்த்த இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 5 to 7 க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கேட்கலாம். மேக்ஸிமம் 7 க்வெஸ்சன்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இந்த டாப்பிக்லேருந்து. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படினாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம குயிக் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.